தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் ஏப்ரல் 13 ஃபின்வேசியா அப்படிங்கிற புரோக்கரில் டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால அவங்களோட பெரும்பாலான யூசர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இன்கேஸ் நீங்கள் ஃபின்வேசியா யூசராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோவோ இல்லை ஸ்டாட் வீடியோவோ கிடையாது. பட் ஏன் நான் இந்த வீடியோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அப்லோட் பண்றேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் கம்யூனிட்டியில இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, அப்பதான் நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஃபின்வேசியா பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன், பிகாஸ் நிறைய பேருக்கு இந்த புரோக்கர் இருக்கிறதே தெரியாது. ஃபின்வேசியா அப்படிங்கிறது ஜீரோ ப்ரோக்கரேஜ் ப்ரோக்கர் அக்கவுண்ட். இவங்க கிட்ட எதுக்குமே ப்ரோக்கரேஜ் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து ஜீரோ ப்ரோக்கரேஜ் தான். பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காது, கொஞ்சம் ஓல்டு இன்டர்ஃபேஸ் போல இருக்கும். பட் ஜீரோ ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அந்த ஆப்ஷன் ட்ரேடிங், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பண்ணுவாங்க இல்லையா, ஒரு நாளைக்கு 50 ஆர்டர் 100 ஆர்டர் அந்த மாதிரி பண்றவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜை சேவ் பண்றதுக்காக இந்த ஃபின்வேசியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஃபின்வேசியால பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து ஏற்படும், பட் அதை உடனே வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. உடனே அப்படின்னா 10-15 minutes வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஃபின்வேசியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படிங்கிறத நான் எதை சொல்றேன் அப்படின்னா, எஸ்டர்டே ஏதாவது ஒரு பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறுநாள் வந்து உங்களோட பொசிஷன்ல வந்து ஷோ ஆகாது. புதுசா ஆர்டர்ஸ் வந்து நீங்க என்ட்ரி ஆகும் போது ரிஜெக்ட் ஆகும், இல்ல ஆல்ரெடி நீங்க என்ட்ரி ஆன ஆர்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகாது, எல்லாமே கேன்சல் ஆகும். இந்த மாதிரியான இஷ்யூஸ் தான் டெக்னிக்கல் கிளிச்சஸ் அப்படின்னு நான் சொல்றேன். இது ஃபின்வேசியால புதுசு கிடையாது, அடிக்கடி அடிக்கடி இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்படும். ஏற்பட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல ஒரு 15-30 minutes குள்ள வந்து அது ரீசால்வ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவரையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஏப்ரல் 13 ஏற்பட்ட டெக்னிக்கல் கிளிச் பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் ஃபின்வேசியால ஏற்பட்ட டெக்னிக்கல் கிளிச்சை விட ரொம்ப அதிகம். இதனால நிறைய பேர் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாக்ஸ்ல கோர்ஸ்ல அவங்களோட என்டையர் கேபிட்டலே பாத்தீங்க அப்படின்னா லாஸ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 13, 2023 அன்னைக்கு தேர்ஸ்டே, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பிரி மார்க்கெட் 9:15 ஓபன் ஆனிச்சு. ஓபன் ஆன உடனேமே பாத்தீங்க அப்படின்னா அல்கோ வந்து ரன் ஆகல, மீன்ஸ் வந்து ஃபின்வேசியால எந்த ஆர்டரும் வந்து பிளேஸ் பண்ண முடியல, எல்லா ஆர்டர்ஸ்மே வந்து ரிஜெக்டட் ரிஜெக்டட் வந்திருந்தது. 10:15 போல பாத்தீங்க அப்படின்னா ஃபின்வேசியா சைடுல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க, அதாவது இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிட்டோம், இப்போ உங்களால ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு. பட் ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு வந்து பிளேஸ் பண்ண முடிஞ்சது, பட் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸுக்கு வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியல. திரும்ப அகைன் ஆர்டர்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆனிச்சு. பிளேஸ் ஆனவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியல, மீன்ஸ் எல்லாருமே அல்கோ பண்ணிட்டு இருந்ததுனால ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிருச்சு, பட் ஆர்டருக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கிரியேட் பண்ண முடியல. திரும்ப 11:15 அந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா இஷ்யூ இருக்கு அப்படின்னு ஃபின்வேசியால இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டர் கிரியேட் பண்ணாமலே ஃபின்வேசியால ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆர்டர் கிரியேட் ஆகி எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொசிஷன் வந்து ரன் ஆயிட்டு இருந்திருக்கு. உதாரணத்துக்கு இப்ப பேங்க் நிஃப்டி வந்து இப்ப மேல போகுது அப்படின்னா ஒரு சில அக்கௌண்ட்ல வந்து கால் ஆப்ஷன் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா பை ஆயிருக்கு, ஒரு சில அக்கௌண்ட்ல புட் ஆப்ஷன் பை ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வந்து பொசிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா பிஎன்எல் வந்து பிளக்சுவேஷன் ஆகிட்டே இருந்திருக்கு. சோ இதை பார்த்த உடனே பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஷாக், பிகாஸ் நம்ம ஒரு ஷேரை பை பண்ணாமலே ஆட்டோமேட்டிக்கா வந்து பை ஆகி அது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா யாருக்குதான் ஷாக்கிங்கா இருக்காது, நிறைய பேருக்கு வந்து ஷாக்கிங்கா இருக்கு. ஒரு சில பேர் வந்து பொசிஷன் பாத்தீங்க அப்படின்னா 80,000, 1,00,000, 10,00,000 வரையும் லாஸ் போயிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த உடனே பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பேர் அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, ஸ்கொயர் ஆஃபும் பண்ணிருக்காங்க, ஒரு சில பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, பட் அவங்களால பண்ண முடியல. இந்த இஷ்யூ பாத்தீங்க அப்படின்னா என்டையர் டேவுமே நடந்துகிட்டு இருக்கு, என்டையர் டேவுமே யாராலுமே ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியல, பிளேஸ் ஆன ஆர்டருக்கு ஸ்டாப் லாஸ் வந்து பிளேஸ் பண்ண முடியல. ஒரு சில டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆயிருக்கு, பட் நார்மலா பாத்தீங்க அப்படின்னா அந்த டே கிடையாது. இப்ப ஃபின்வேசியா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இந்த நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபினான்ஸ் நியூஸ்லயும் சரி டிவில எல்லாத்துலயுமே வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கேபிட்டல் இருந்து 50%, 100% கூட லாஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா ஃபின்வேசியா சைட்ல இருந்து சம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாங்க. சோ அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 11:00 மேல ஃபேக்கா ஆர்டர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆச்சு இல்லையா, அதை நீங்க கை வைக்காதீங்க, மீன்ஸ்
அதை நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணாதீங்க. நீங்க அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ண ஆர்டர் வந்து புது ஆர்டரா வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியல அது எப்படி வந்து நியாயமாகும் அப்படின்னு. பிகாஸ் இப்ப நீங்க ஒரு ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ணல, உதாரணத்துக்கு வந்து நிப்டி வந்து மேல போயிட்டு இருக்கு, புட் ஆப்ஷன் வந்து உங்களோட பொசிஷன்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிருக்கு, புட் ஆப்ஷன் வந்து 10,000-20,000 லாஸ் போயிட்டு இருக்கு. யாரா இருந்தாலுமே பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து லாஸ் போயிட்டே இருக்கிறத விரும்ப மாட்டாங்க, ஒன்னு அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா நான் கிரியேட் பண்ற க்ளோசிங் ஆர்டர் வந்து புது ஆர்டரா வந்து கிரியேட் ஆகும். அதுக்கு வந்து அதனால எதுவும் லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நாங்க பொறுப்பேற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பிளஸ் இப்ப நீங்க வியாழக்கிழமை நீங்க ஏதாவது பொசிஷனை வந்து பையிங்கோ இல்ல செல்லிங்கோ பண்றதை தவிர்த்து அடிஷ்னலா ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ற மாதிரி உங்களோட கான்ட்ராக்ட் நோட்ல இருந்துச்சுன்னா மட்டும் அதுக்கு நாங்க பொறுப்பேத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுப்பேத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லல, அதற்கு பதில் வந்து டிஸ்பியூட் கேஸ் வந்து சப்மிட் பண்ணுங்க, நாங்க வந்து எங்களோட டீம் வந்து ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை தவிர்த்து மண்டே மார்க்கெட் ஓபன் ஆகும் போது ஏதாவது நீங்க கிரியேட் பண்ணாம புது ஆர்டர்ஸ் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா 9:30 முன்னாடியே நீங்க அதை க்ளோஸ் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஃபின்வேஸ் எல்லாம் லாஸ்ட் 2 days ஆ ஃபண்ட் வந்து வித்ட்ரா பண்ண முடியல, அதுக்கு பாத்தீங்கன்னா மண்டேல இருந்து வித்ட்ரா வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆயிரும். இதுக்கு முன்னாடி வித்ட்ரா டிக்கெட்ஸ் கொடுத்திருந்தீங்க அப்படின்னா மண்டே கிரெடிட் ஆகும், மண்டேல இருந்து அசுஷலா உங்களுக்கு வித்ட்ரா வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இதுவரையும் என்ன நடந்தது அப்படின்னு. இன்கேஸ் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கேன், யாராச்சும் ஃபின்வேஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க கிரியேட் பண்ணாமே புதுசா ஏதாவது ஆர்டர்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு, இல்ல நீங்க கிரியேட் பண்ண பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியாம அதனால ஏதாவது உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க என்எஸ்சி ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அப்படி நீங்க என்எஸ்சி ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க லாஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து புரோக்கர் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க கிளைம் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபைனலா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா ஒரு புரோக்கர் வந்து 0 brokerage வந்து கொடுக்கறதுனால அதுல நீங்க அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணாதீங்க. பிகாஸ் எல்லாமே ஒரு பிசினஸ் ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு புரோக்கர் வந்து ஒரு புரோக்கிங் ஹவுஸ் வந்து ரன் பண்றாரு அப்படின்னா அதுல இருந்து அவருக்கு ரெவன்யூ வந்தா மட்டும்தான் அவரால் நல்ல கஸ்டமர் சர்வீஸ் வந்து கொடுக்க முடியும். இப்ப இந்த 0 brokerage இந்த ஃபின்வேசியா எடுத்துப்போம், அவங்க எல்லாத்துக்குமே 0 brokerage தான், அவங்களுக்கு ரெவன்யூ அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு அவங்களால கஸ்டமர் கேர் சர்வீஸ் அந்த அளவு ப்ரொவைட் பண்ண முடியல, பிகாஸ் அவங்களுக்கு ரெவன்யூவே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க கஸ்டமர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க? இந்த இஷ்யூ நடந்த அன்னைக்கு மார்னிங் 9:15 இருந்து ஈவினிங் 3:30 வரையும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கஸ்டமர் சர்வீஸை ரீச் பண்ணவே முடியல. ஓகேங்களா, அந்த அளவு புவர் கஸ்டமர் சர்வீஸா இருந்திருக்கு. நான் ஃபின்வேசியா மட்டும் சொல்லல, இந்த மாதிரி 0 brokerage கொடுக்கற எல்லா புரோக்கருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்றாங்க. அதாவது ஒன்லி பிளாட்ஃபார்ம் மட்டும் இருக்கும், கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப புவரா இருக்கும், இவங்க எல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்காங்க. சோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ் நடந்த அன்னைக்கு சிம்பிளா சாரின்னு சொல்லிட்டு அபாலஜிஸ் வந்து கேட்டுட்டாங்க. பட் லாஸ் ஆனது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அமௌண்ட். சோ இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா இந்த மாதிரி 0 brokerage புரோக்கர் இவங்க கிட்ட யாரையுமே நம்பாதீங்க. மார்க்கெட்ல நல்லா டாப் பொசிஷன்ல யார் இருக்கா, ரொம்ப ரெப்புடேட்டடா யார் இருக்கா, கிளைண்ட்ஸ் அதிகமா எங்க ட்ரேட் பண்றாங்க, எந்த புரோக்கர்ல டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. டெக்னிக்கல் கிளிச்சஸ் வராம எந்த புரோக்கருமே கிடையாது. ஏன் ஈவன் என்எஸ்சில கூட போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்பட்டு மார்க்கெட் ஆஃப் பண்ணி ஈவினிங் வந்து ஓபன் பண்ணாங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேரா இருந்தாலுமே கண்டிப்பா டெக்னிக்கல் கிளிச்சஸ் வந்து ஏற்படதான் செய்யும். பட் ரொம்ப கம்மியா எந்த புரோக்கர்ல டெக்னிக்கல் கிளிச்சஸ் ஏற்படுது, எந்த புரோக்கர் ஸ்பீடா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நல்ல புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதுல ட்ரேடிங்கோ இல்ல இன்வெஸ்டிங்கோ பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் யூஸ் பண்ற ஒரு சில புரோக்கரோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், தேவைப்படுற நண்பர்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நான் விரும்பினேன். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.